நற்பவி 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 பக்தி ட்ரீம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த உலகத்திலேயே வந்து பணம் கொட்டக்கூடிய செல்வம் கொட்டக்கூடிய ஒரே கோயில் ஒரே ஆலயம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி ஏழுமலையான் தான். அந்த திருப்பதி கோயில் வழிபாடு அப்படிங்கிறது இவ்வளவு காலம் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக பண்ணி கொண்டிருந்திருப்பீங்க. எனக்கு தற்சமயம் நான் வந்து கடைசியாக ஒரு தடவை செல்லும் பொழுது ஒருத்தர் வந்து மிக முக்கியமான ஒரு நபர் இப்படி தான் வந்து அதை வழிபடணும்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனி மேற்கொண்டு நீங்கள் அதை மாதிரி கும்பிட முயற்சி செய்யுங்கள். ஆக்சுவலாக வந்து திருப்பதியில் வந்து முதல் முதலாக நீங்கள் வந்து தரிசனம் செய்ய வேண்டியது அலமேலுமங்கை தாயார். கீழே வந்து தாயார் தான் மெயின், தாயார் தான் வந்து மகாலட்சுமியோட அம்சம், பத்மாவதி தாயார் தான் மிக முக்கியமானவங்க. பெருமாளே அங்கிருந்து மேலேருந்து அம்பாலை தேடி கீழே வருவார் அந்த உற்சவங்கள் நடக்கும்போதெல்லாம். அப்போ வந்து மேலே நடையவே அடைச்சிருவாங்க. ஸோ அவரே அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, நாம் எப்போவுமே வந்து ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா அம்மாட்ட சொல்கிறோமா அப்பாட்ட சொல்கிறோமா? அம்மாவை பிடிச்சாதான் அப்பாவை வசக்க முடியும். அப்படித்தான் வந்து பத்மாவதி தாயார் தான் மகாலட்சுமியோட அம்சம். அந்த அம்மா நினச்சாதான் பெருமாள்கிட்ட இருந்து நமக்கு சகல விதமான செல்வங்களையும் சம்பத்துகளையும் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ வந்து பத்மாவதி தாயார் அலமேலுமங்கையை வந்து கீழ்த்திருப்பதிலேயே நம்ம வணங்கிடணும். அதுக்கடுத்து இவருக்கு மூத்தவராக இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் அவரும் வந்து கீழ்த்திருப்பதிலேயே இருக்காரு. அவரையும் போய் நாம் வழிபட வேண்டும். இது ரெண்டும் மிக முக்கியமானது. இதை வந்து நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடியே கீழ்த்திருப்பதியில் வணங்கி விட்டுட்டு தான், முதல்ல பத்மாவதி தாயார் அதுக்கப்புறமா வந்து கோவிந்தராஜ பெருமாள் இவங்க ரெண்டு பேரையும் கும்பிட்டுட்டு மேலே செல்லும் பொழுது, மேலே சென்ற பிறகு நம்ம வந்து வண்டியில் போனாலும் சரி அல்லது நடைபாதையில் பயணப்பட்டாலும் சரி, பொதுவாகவே திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நடந்து போகிறது வந்து இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த பரிகாரமாக அது உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா உங்கள் கால்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கின்றீர்கள். உங்கள் கால்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கும்போது, கால்கள் என்பது சனி, உங்கள் முட்டிக்கு கீழே எல்லாமே வந்து சனியாகத்தான் செயல்படும். அதனால தான் வந்து அந்த அம்மாவே வந்து அவரை காலை பிடிச்சி தான் வந்து அவங்களுக்கு காசாக கொட்டும். நிறைய பேர் வந்து இன்றைய இதில் வந்து ஒரு விஷயம் வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க, பரந்தாமன் செய்யக்கூடிய விஷயங்கள் அதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி அ மில்லினியர், கோடீஸ்வரன் தான். அதாவது மகாலட்சுமிக்கே எங்கிருந்து காசு வருதுன்னா அவருடைய காலை அமுக்கி விடுறதுனால தான். அன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருமே பரஸ்பர ஒற்றுமையுடன் இருப்பது அவர்களுடைய இல்லற வாழ்க்கையும் சரி தாம்பத்தியமும் சரி, எப்படி அப்படின்னா இருவருமே மாற்றி மாற்றி காலை பிடித்து கொள்வார்கள். இது வந்து அவங்க சொல்லி கொடுத்த பாடம் தான் நமக்கு. ஆனால் அதை இன்றைக்கெலாம் நம்ம வந்து ஈகோவில் வந்து அதை தூக்கி போட்டுடுறோம். நான் போய் உன் காலை பிடிக்கிறதா, நீ போய் என் காலை பிடிக்கிறதா, நான் உன் காலுக்கு கீழேயா, நீ என் காலுக்கு மேலேயா, இப்படியான இதெல்லாம் வந்துடுது. இதில் வந்து எந்த நம்மளுடைய பெட்டர் ஆஃப்ங்கிறவங்க தானே நம்ம மனைவியோ அல்லது கணவரோ. அப்போ அவங்க கால் இதை வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லி கொடுக்குற ஒன்று தான். உனக்கு காசு வேணுமா, பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல உனக்கு வந்து எந்த சங்கோச்சமும் கிடையாது. ஏன் நீ பொண்டாட்டியை பார்க்குற, அவளை ஒரு மகாலட்சுமியை பாரு, அவள் தான் சுக்கிரன், நீ செவ்வாயினா அவள் சுக்கிரன். அப்போ நீ வந்து ஒரு அடக்கியாலும் ஆண் தன்மையை அந்த இடத்துல செஞ்சேன்னா தான் அங்கே வந்து சுக்கிரனோட வலிமை அதிகமாகி நமக்கு எதிர்ப்பாகும். சுக்கிரனோட தயவு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இந்த நம்ம சட்டை போட்டிருக்கோம்னா அது சுக்கிரன். அதே மாதிரி நாம் வந்து ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா நவீனத்துவம் எல்லாமே சுக்கிரனான ஒன்று தான். ஒரு ஹையான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு செல்ஃபோன் அப்படின்னா அது சுக்கிரன். நம்ம ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறோம்னா வாசனை திரவியங்கள் சுக்கிரன். அப்போ மனைவி அப்படிங்கிற அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது அங்கே மகாலட்சுமி தாயாராக இருக்கிறதுனால தான் எல்லா விஷயங்களும் அந்த அம்மாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் அவர் கடனே வாங்கினாருங்கிறதும் ஒரு கதையாக இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முதல்ல பத்மாவதி தாயாரை நம்ம சரணாகதி அடைகிறோம். அதுக்கடுத்து திருச்சானூர்லேருந்து திரும்ப திருப்பதியில் நீங்கள் கோவிந்தராஜ பெருமாளை கும்பிட்றீங்க. அவர் தான் அவருக்கு மூத்தவர், மூத்தவரை கண்டிப்பாக கும்பிடணும்.
மேலே போன பிறகு ஸ்ரீவாரி புஷ்கரத்தில் கண்டிப்பாக நீராடணும். இங்கே எத்தனை கோயில் குளத்துக்கு போய் எத்தனை குளத்தில் குளித்தாலும் சரி, கோடிக்கணக்கான தீர்த்தங்களில் நீராடினாலும் அந்த ஸ்ரீவாரி தீர்த்தத்தில் நீராடுற புண்ணிய பலன்கள் அத்தனை, இந்த அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களில் நீராடிய பலன்கள் வந்து ஒன்று கங்கைக்கு வரும், காவிரிக்கு வரும், ஸ்ரீ புஷ்கரணி ஸ்ரீவாரி புஷ்கரணிக்கும் வரக்கூடிய ஒன்று. அப்போ அந்த ஸ்ரீவாரி புஷ்கரணி நம்ம வந்து திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்ச உடனேலாம் போக முடியாது. அவர் கூப்பிட்டா தான், அவர் அனுமதித்தா தான், அவர் நமக்கு ஒரு நல்லது நடக்க போகிறதுனால தான் நம்ம திருப்பதியே போக முடியும். இல்லைனா வந்து திருப்பதிக்கு போகவே முடியாது. திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொல்கிறது அதுதான். ஸோ வந்து அந்த ஸ்ரீவாரி புஷ்கரணியில் கண்டிப்பாக அனைவரும் நீராட வேண்டும். இது கழுத்தொலிக்கு தான் குளிச்சுக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது, முங்கி தான் குளிக்கணும். மூணு முங்கு கண்டிப்பாக போடணும். நாம் முங்கும்போது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஓம் நமோ வெங்கடேசாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஏழுமலை யானையை போட்டு கோவிந்தா 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 போடுறதுங்கிறது வந்து கோஷம் போடுறதுங்கிறது வந்து இது கிடையாது. கோவிந்தா 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 அப்படின்னா கோனா என்ன தெரியுமா, அரசன். கோனா சுக்கரன், கோனா பசு. நீங்கள் சுக்கரனை இந்தா 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 இந்தான்னு கூப்பிடுறீங்க, அது வந்து உங்களுக்கு அந்த திருநாமத்தை சொல்ல 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 சுக்கரனா உங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுதான் கோவிந்தா 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 கோவிந்தாங்கிறது. ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷம் போடும்போது நம்மையும் மீறி உற்சாகம் அடைவோம் நாம். அது எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு வாயே வராத நபராக இருந்தால் கூட அந்த இடத்துல கோவிந்தா போட வச்சிருவார் அவர், இல்லைன்னா நம்மளை அங்கேருந்து விட மாட்டார். அதுதான் அங்கே உள்ள பியூட்டிஃபுல்லான விஷயம். அப்புறமா பூவராக சாமியை போய் பார்க்கணும். பூவராக சாமி தான் வந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு அங்கே இடம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தவர். அவரை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அவருக்கு முதல், அதாவது எப்படி நம்ம தும்பிக்கை ஆழ்வாரை கும்பிட்றோமோ அதே மாதிரி அங்கே ஃபஸ்ட்டு எல்லை தெய்வம் பூவராகசாமி தான். அவரை கும்பிட்டுட்டு தான் நாம் வந்து இந்த ஸ்ரீ வைகுண்டம் கேம்பஸ் அந்த வழியாக நம்ம எப்படிப்பட்ட இதில் போகிறோமோ அது வழியாக போகும்போது முதல் முதலாக அந்த வாசலில் என்ட்ரன்ஸ் வாசலில் வந்து இந்த தண்ணீரெல்லாம் இருக்கும், நம்ம காலை அலம்பிக்கிற மாதிரியான இது. அங்கே காலை அலம்பிட்டு ரைட் சைடு அங்கே ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இவ்வளோ நீளத்துக்கு ஒரு கம்பி தொங்கும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். அது வந்து என்னென்னா பெருமாளுக்கு இந்த அஸ்வத்தாமனோ யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு கம்பி. முதல் முதலாக அவர் திருப்பதிக்குள்ளே அங்கே வந்து என்ட்ரி ஆகும்போது அந்த கம்பி தான் வந்து அவருக்கு வந்து ஒரு, அது ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த இதை வந்து நாம் வழிபடணும். அதுக்கடுத்தபடியாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே கொடிமரமும் பலிபீடமும், பலிபீடம் அந்த பலிபீடங்கிறது எல்லா கோயில்களையும் பலிபீடத்தையும் வழிபட வேண்டும், கொடிமரத்தையும் வழிபட வேண்டும். பலிபீடத்தில் தான் நம்மளுடைய பாவங்கள் பலியிடப்படுகிறது. நம்ம இதுவரைக்கும் என்னென்னமோ பாவங்கள் பண்ணியிருப்போம், தெரிஞ்சு பண்ணியிருப்போம், தெரியாமல் பண்ணியிருப்போம், அறிஞ்சு பண்ணியிருப்போம், அறியாமல் பண்ணியிருப்போம், அத்தனை பாவங்களும் பலியிடப்படக்கூடியது தான் அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்தில் முதல்ல நம்ம சரணாகதி அடையணும். நான் இந்த மாதிரி இந்த இதில் வந்து இப்படி பண்ணிட்டேன், என்ன தயவுசெய்து மன்னிச்சிரு, தெரிஞ்சு செஞ்ச பாவங்களுக்கு, தெரியாமல் ஏதாவது பண்ணியிருந்தா ஒரு பூச்சியை நம்ம மிச்சிட்டா கூட செத்து போயிடுச்சுன்னா அது பாவம்தான். தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ அது பாவத்தில் தான் வரும். நாளைக்கு நாமளே ஒரு பூச்சியாக போகிறப்போ நம்மளை யாராவது மிதிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் விஷயம். நம்ம காலால் ஒரு பாவம் செஞ்சோன்னா நமக்கு காலில் அடிபடும், மனதால் ஒரு பாவம் செஞ்சோன்னா மனதுக்கு ஒரு துன்பம் வரும், கையால் ஒரு பாவம் பண்ணோன்னா கைக்கு ஒரு துன்பம் வரும். இதுதான் விஷயம். ஸோ அந்த இதை வழிபட்டு அந்த பலிபடத்திட்ட வேண்டிட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் போனீங்கன்னா முதல்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வரும். அந்த என்ட்ரன்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்ப கலசம் மாதிரி ரெண்டு இருக்கும். அந்த கும்ப கலசத்தை நீங்கள் வந்து வழிபடணும். ஏன்னா வந்து அந்த கும்பம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்த ஸ்டேஜு இன்னொரு வாசல் இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் ஜொலிக்கிற அந்த கும்பகலசமும் இருக்கும். ஒரு இதில் வெள்ளி, ஒரு இதில் தங்கம்.
இந்த கொடி மரத்தை சுற்றி வந்து நிறையா வந்து கோஷ்ட தெய்வங்கள் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நிதானமாக தொட்டு கும்பிட்டுக்கணும். சில நேரமில் வந்து நீங்கள் 300 ரூபா டிக்கெட்லேயோ இல்லை ஃப்ரீ தர்சன்லேயோ போனாங்கன்னா ஜருகண்டி ஜருகண்டின்னு உங்களை இது பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் எப்படியாவது கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். நான் வந்து இந்த தடவை போகும்போது அதனால தான் வந்து அந்த பிரேக் தர்ஷன் ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதில் போனேன். அதனால் வந்து அந்த நேரத்தில் 300 ரூபா டிக்கெட்டும் அலௌடு கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஃப்ரீ தர்ஷனும் அலௌடு கிடையாது. 8:30 to 11:30 அந்த தர்ஷனு, அது விவிஐபிகள் விஐபிகள் அந்த இடத்துல தான் வந்து தர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாளில் தான் வந்து அந்த கேடரில் நம்ம போனோம். அப்போ நமக்கு அது ஃப்ரீயாக இருந்தது. அதை அதாவது அவர் பகவானே வழிவிட்டுருக்காரு. இத்தனை வருஷமாக நம்ம போன திருப்பதியில் இந்த தடவை போகும்போது தான் இந்த விஷயமே நமக்கு தெரிஞ்சு, நான் கூட அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளை கடகடகன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா இவங்க ஒரு 10 இதை தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ளேயே 10 இதை தரிசனம் பண்ணுமா. முதல்ல இந்த இதெல்லாம் தாண்டி அந்த தங்க கலசத்தை பார்த்ததுக்கப்புறம் நேராக போனோம்னா ரங்கநாதர் சின்னதாக ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்க, அதை கண்டிப்பாக அவருடைய பாதத்தை பார்த்து தரிசனம் பண்ணணும். பொதுவாகவே வந்து பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இப்படின்னா என்னன்னு தெரியாது, என்ன பாதாம் பருப்பா பிஸ்தா பருப்பா பாதாதி கேசமா அதுனா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. பெருமாளை பொறுத்த வரைக்கும் முழுசாக அவரை வந்து கீழிருந்து மேலே வந்து பாதத்திலிருந்து அப்படியே மேலே பார்க்கணும். சிவன் வந்து லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடியவர், அவரை வந்து நாம் வந்து வழிபடுறதுங்கிறது தனி முறை. ஆனால் பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் அலங்கார பிரியன், சிவன் வந்து அபிஷேக பிரியன். ஏன்னா அவர் வந்து உஷ்ண உடம்பு, அவருக்கு வந்து அதீத வந்து அவரேனா அக்னியோட சொரூபம், ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடியவர். அதனால தான் அந்த ஜோதியை வந்து குளிர்விக்கிறதுக்கே நம்ம அபிஷேகம் பண்ணி அவரோட பேரே அபிஷேக பிரியர். இவருக்கு அலங்கார பிரியர்னு பேர். அதனால தான் பாருங்கள் எல்லா பெருமாள் கோயில்லையும் நம்ம அந்த உற்சவ சிலையை பார்த்தா நமக்கு வந்து அப்படியே கண்கொத்தித்தனமாக நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய சிவன் ஆலயங்களில் பாருங்கள் உற்சவர் சிலை ஏன் வெளியவே காமிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் இங்கே இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம தேடி தான் போயணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோயில் போனீங்கன்னா உற்சவரை கண்டிப்பாக தரிசனம் பண்ணும். இந்த பாதாதி கேசம் கேசாதி பாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தான் சரணாகதிங்கிறது, பாதத்திலிருந்து அவரை பார்த்துக்கிட்டே போகணும். ஸ்ரீரங்கம் போனாலுமே வந்து பாத தரிசனங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா வந்து அதுதான் மோட்சஸ்தானம், 12ஆம் இடங்கிறது தான் மோட்சஸ்தானம். அந்த அவருடைய பாதத்தில் தான் போய் நாம் எல்லா உயிர்களும் ஐக்கியமாகும். நடராஜரோட பாதத்தில் தான் இந்த உலகம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி பெருமாளோட பாதத்தில் தான் நாம் போய் வந்து கடைசியில் வந்து இந்த கர்ம பிறப்பு இந்த சோல் அப்படிங்கிறது அங்கே தான் போய் இதாகும். அப்படித்தான் வந்து அங்கே இந்த டீகோடிங்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றது. அப்போ ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு எல்லாமே ஜகஜோதிய தங்கத்தில் அப்படி தக 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 தகன்னு மினுங்குவார். அதுலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக கருடாழ்வார் இருப்பார். கருடாழ்வாரை வழிபடணும், கருடாழ்வாரை கும்பிடாமல் விடக்கூடாது. ஏன்னா வந்து சிறிய திருவடி பெரிய திருவடி ரெண்டு பேரும் இம்பார்ட்டண்ட்டான ஆள். ஏன் வந்து வந்து அனுமனை வந்து பெருமாளுக்கு வச்சுருக்காங்க, ராமருக்கும் அனுமருக்கும் தான் சம்பந்தம். பெருமாளுக்கு வந்து சிறிய திருவடியாக அனுமனை ஏன் வைத்திருக்கிறார்கள், அதுலேயும் அர்த்தம் இருக்கின்றது. பெரிய திருவடியான கருடாழ்வாரையும் கும்பிடணும். ஏன்னா கருடாழ்வார்த்தை நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து பெருமாளை வந்து நான் முழுசாக வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையானாலும் நீ அந்த மெசேஜை வந்து அவருக்கு பாஸ் பண்ணிருங்கிற மாதிரி தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா வந்து அவர் தான் வந்து அவருக்கு வந்து வாயிற்காப்போலன் மாதிரியானது. அதுக்கு அடுத்து மேலே பார்த்தோம்னா தசவதாரம் வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் வந்து திருப்பதிக்கு இது வரைக்கும் போய் அந்த மேலே இருக்கக்கூடிய தசவதார இதை வந்து பார்த்துருக்கீங்க. அது சிலாரூபத்தில் தங்கத்தில் வந்து தங்க கோட்டிங்லேயே இருக்கும். அதை வந்து முக்கியமாக பார்க்கணும். எல்லா 10 அவதாரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு ஜெயன் விஜயன்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே போகும்போதே ராமானுஜர் இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருமாளை நாம் பார்த்து திருப்பதியில் மட்டும் என்ன ஒரு பியூட்டினா, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அங்கே போய் நாம் நின்ன பிறகு வேண்டுதலே இருக்காது. அங்கே வந்து அவர் கேட்கவே விட மாட்டார். அவரை நம்ம பார்த்த உடனே வாயடைத்த மாதிரி ஆயிடுவோம். நானும் எத்தனையோ தடவை நான் வந்து ஏதாவது இவர்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சா எனக்கு தான் இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாரும் அங்கே போவாங்க,
சாமியை பார்த்த உடனே வாயே எதுவுமே கேட்கணும்னே தோணலை. ஏன்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் எல்லாமே நான் பார்த்துக்கோ, நீ என்னடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அருள் புரிவார். அது கண்டிப்பாக நடக்கும். இங்கே போயிட்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடந்துடும். அது என்ன இதில் இருக்குதோ அது மாதிரியானது, வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அதுக்கான டைம் லைனாக அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். நம்ம வந்து எனக்கு இதுக்குள்ளே நடக்கணும், இதுக்குள்ளே, ஏன்னா நாளைக்கே நடத்தி கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய கெப்பாசிட்டியினால் நாம் போய் அவர்கிட்ட போய் டியூரேஷனே சொல்லக்கூடாது. அங்கே சொல்லவும் விடமாட்டார். அங்கே போனாலே நமக்கு வாய்க்கு வந்து பிளாஸ்டர் போட்ட மாதிரி தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறமா அங்கிருந்து நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக பரமபத வாசலை வழிபடணும். அங்கே நெடுஞ்சான் கிடையா விழுந்து கும்பிடக்கூடிய இதுக்கு அலோவ் பண்ணுறது அந்த இடம்தான். ஏன்னா வந்து சாமிக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க, அது ரொம்ப கூட்டம் இருக்கும். நீங்கள் பிரேக் தர்ஷன்லேயே போனாலும் இப்படிங்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், அதுலேயே வந்து உங்களை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பரமபத வாசலில் பெருமாளை வந்து விழுந்து கும்பிட்டதுக்கப்புறம் பக்கத்திலேயே வராக கிணறு அப்படிங்கிற தங்க கிணறு இருக்கும். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து அந்த வராக கிணறு இருக்கிறதுனால தான் அங்கிருந்து தான் வந்து செல்வமாக குளிக்குது, தங்கமாக குளிக்குது அப்படிங்கிறது ஒரு திருப்பதியில் மிக முக்கியமானது. வராக கிணறு வந்து எப்படி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமபத வாசலுக்கு டைரக்ட் பேரலல் நேரடியாக ஆப்போசிட்டாக ஒரு கிணறு இருக்கும், அதுதான் வராக கிணறு. வராக கிணறுனா தங்க கிணறு. தங்கம் அங்கிருந்து அப்படியே உற்பத்தி ஆகக்கூடியது. ஏன்னா வந்து கொங்கண சித்தர் ஐக்கியமானது பெருமாளோட தான், அந்த இடத்துலையும் கூட அவருடைய இது அப்படின்னு சொல்லுவாங்க, பெருமாளோடையும் ஐக்கியம் ஆயிட்டார்னு சொல்லுவாங்க. ஆகாச கங்கையில் பெருமாளோட பாதம் இருக்குது, அதில் தான் வந்து கொங்கண சித்தர் ஐக்கியம் ஆயிட்டார்னு சொல்லுவாங்க. உண்மையான இது வந்து தெரியாது, ஆனாலும் திருப்பதி நீங்கள் போனீங்கன்னா கொங்கணரையும் வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து நேரடியாக அந்த இதிலிருந்து மேலே வந்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய தாயார் பகுலாதேவின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்கள வழிபடுவீங்க. அவங்கள வழிபட்டு பக்கத்திலேயே மடப்பள்ளி இருக்கும், மடப்பள்ளியமும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு நாம் அங்கே உள்ளெல்லாம் போக அனுமதிக்க மாட்டாங்க, மடப்பள்ளி பக்கத்திலே இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு கண்டிப்பாக, ஏன்னா மடப்பள்ளியை பார்த்தோம்னா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து என்றைக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையலே பண்ணலைங்க, மூணு வேளையும் நாங்கள் வந்து கடையிலேயே வாங்கி சாப்பிட்டோம், இல்லை ஒரு தரித்திர நிலைக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறது. எல்லா கோயில்லையும் மடப்பள்ளிக்கு நம்ம போய் ஒரு தரிசனம் பண்ணுவோம். ஏன்னா கோயிலுக்கு வந்து அதுதான் கிச்சன், அங்கே தான் வந்து உற்பத்தி. மடப்பள்ளிங்கிறது என்ன அப்படின்னா அங்கே தான் வந்து சாமிக்கே பிரசாதம் எடுக்கக்கூடியது. அந்த இதை நம்ம தரிசனம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் ஒரு குறையும் வராது, உணவு பஞ்சம் வரவே வராது. அது திருப்பதியில் கண்டிப்பாக மடப்பள்ளியை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு வரணும். அந்த வாசலை தொட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலே சிறப்பானது. அதுக்கடுத்து அங்கிருந்து வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே நரசிம்மர் இருப்பார், நரசிம்மரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா சில சிலா ரூபங்கள் இருக்கும், எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கோபுர இதில் வந்து விமான இதில் வந்து வெங்கடேசனுக்குன்னு ஒரு அம்புக்குறி போட்டு அவரை வழிபடுறதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் மாதிரி அங்கே எல்லாருமே நின்று கும்பிடுவாங்க. அங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. நீங்கள் அவரையும் கண்டிப்பாக கும்பிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது விமான தரிசனம்ங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய அளவு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. ஏன்னா எல்லா இதுலேயும் வந்து கொடிமரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சிவன் கோயிலாக இருந்தால் நந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதே மாதிரி பெருமாளாலயங்களில் கருடாழ்வார்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன தெய்வங்கள் தானே, இதை என்ன கடந்து போகிற மாதிரின்லாம் போகக்கூடாது. அந்த ஒரு குறையை வச்சோம் அப்படின்னா அது என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம பெண்டிங் வச்ச மாதிரி ஆயிரும். என்ன வந்து ஒரு கோயில் போனோம்னாலே குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஒரு லக்ன நேரம்னு சொல்லுவாங்க, அதாவது 12×2 24 மணி நேரம். ஒரு ஒரு நாளைக்கு வந்து 12 லக்னமும் வரும். எந்த லக்னத்தில் அந்த நாள் உதயமாகுதோ அந்த மாதத்தில் வந்து சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் லக்னமாக ஆரம்பிக்கும். இப்போ இது தனுர் மாதம்னா தனுசு தான் முதல் லக்னமாக இருக்கும். அதிலிருந்து அப்படியே 2 மணி நேரம் கணக்கு பண்ணோன்னா கரெக்டாக வந்து விருச்சியத்தில் முடியும் போது அந்த நாள் வந்து
முடியுது, அடுத்த நாள் தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கோயிலில் வந்து நான் சொல்கிறது மினிமம் 2 மணி நேரமாவது இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்கிற பேரில் இப்படி 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 போட்டு போட்டு அப்படியே உடனே வந்து அங்கேருந்து சென்று விடுகிறார்கள். அவசரத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு லைஃபு கிடையாது. சாமி கும்புறது, சாமி கும்புறதுனா அந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அதனால தான் வந்து அந்த மாதிரி திருப்பதி கோயிலெல்லாம் மொபைலே அலோடு கிடையாது. எல்லா இடத்துலையும் போயிட்டு 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 நான் செல்ஃபி எடுக்கிறேன், நான் குல்ஃபி எடுக்கிறேன்ட்டு போட்டு அந்த சாமியை வந்து அனுமதி இல்லாமல் நம்ம புகைப்படமே எடுக்கக்கூடாது. இது ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைக்கி இப்படியே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லா கோயிலையும் மொபைலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வெளியிலே டோக்கன் போட்டு அதை தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குன்னா அந்த சுதந்திரத்தை நாமளே வந்து சின்ன பின்னமாக்கி அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. கோயில் முதல்ல வந்து இந்த கேட்ஜெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மொபைல் ஃபோனுங்கிறதே கோயிலுக்குள்ளே போகும்போது அதுவே நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது. நம்ம அங்கே தான் போயிருப்போம், எவனாவது ஃபோன் பண்ணி ஏதாவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போனா உள்ளுக்குள்ளே நுழையும் போதே சைலண்ட் மோட்லேயோ ஏரோப்ளைன் மோட்லேயோ இல்லை வைப்ரேட்டர் மோட்லேயோ இல்லை டூ நாட் டிஸ்டர்போ போட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே இருக்கிற எனர்ஜி டிவைன் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி, ஜீவகாந்த பேராற்றல். செல்ஃபோன் எனர்ஜிங்கிறது அதில் நெகட்டிவ் வைப்ரேஷனும் உண்டு, பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உண்டு, ரெண்டு விதமான கலவைகளும் வரும். அந்த நேரம் தான் ஒரு கடங்காரன் கூட்டு நம்மளை டென்ஷன் பண்ணுவோம். அங்கே போய் நம்ம வந்து மைண்டு அப்செட் ஆகி சாமி கும்பிட்டோம்னா அது வேஸ்ட்டு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் மொபைலை வந்து சைலண்டில் போட்டுருவேன், இல்லை டூ நாட் டிஸ்டர்ப் போட்டுருவேன். அதை சாமியை கும்பிட்டு வந்த பிறகு தான் அந்த கோயிலை புகைப்படம் எடுக்கணுங்கிறதுக்கும் நம்மளுடைய வரலாற்று இதாக இருக்கணுங்கிறதுக்காக அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமே தவிர அதுக்காக வந்து எல்லா சாமிக்கிட்ட நின்றும் நாம் வந்து அந்த செல்ஃபி எடுக்கணும்னோ இல்லை வந்து நம்மளை விளம்பரப்படுத்துகிற கோயிலுக்கு நான் போயிட்டேங்கிறத விளம்பரப்படுத்துறது விஷயம் கிடையாது. நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியை வந்து அப்படியே வந்து தங்க நாணயங்களை கொட்டக்கூடிய ஒரு இது வந்து அந்த ஸ்ரீவாரி உண்டியலுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அந்த மகாலட்சுமியை நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும். அங்கேயும் ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க, அதுலேயும் கூட நீங்கள் தாராளமாக போடலாம். ஸ்ரீவாரி உண்டியல் பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த ஸ்ரீவாரி உண்டியல் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ட்ரே மாதிரி இதில் தான் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே தான் வந்து குபேர சக்கரங்கிறது அதுக்கு கீழே இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. நீங்கள் வழிபடும் போது அந்த உண்டியலில் நீங்கள் எவ்வளோ காசு போட்டாலும் அந்த உண்டியலுக்கு கீழே அந்த அது அப்படி ஒரு கோன் ஷேப்பில் அது இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே தொட்டு கும்பிடணும். குபேர இயந்திரம் அங்கே இருக்குது, குபேர சக்கரம் அங்கே இருக்குது. அதனால தான் அங்கே வந்து எவ்வளவு போட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் திருப்பதி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பழுத்த ஒரு ஐயங்கார்டே வந்து இதை பற்றின விவரம் கேட்ட பிறகு எப்படி போய் வழிபடணும் என்ன ஏது ஆளாளுக்கு வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. நான் பல காலம் கழித்து போகிறேன், எனக்கு இந்த விவரத்தை சொல்லுங்கன்னு சொன்னப்போ அதை பற்றின விஷயங்களை எல்லாமே வந்து தெரிவித்தார். அதனால தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. எனக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இனிமேல் கொண்டு இதை மாதிரி நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன்ஸில் வரும்போதும் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரங்கநாதர்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். ரங்கநாதர்கிட்ட திரும்பவும் என்னை பெருமாள் சீக்கிரமாக கூப்பிடணும், அதுக்கு நீ தான் வந்து ஒரு வடிகோல் இடணும். ஏன்னா நம்ம கடைசியாக பார்க்குறது வெளியிலையும் வந்து திரும்ப ரங்கநாதர் வழியாக தான் வெளியில் வருவோம். அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த தெய்வமும் இருக்காது, கொடிமரம் இதே தான் வரும். அப்புறமா பிரசாதம் கொடுப்பாங்க, பிரசாதம் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். திருப்பதியில் அதே மாதிரி போனாங்கன்னா அன்னதானம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அன்னதானம் வந்து சாப்பாடு சரியில்லை அது இல்லை இது இல்லைன்னா நீங்கள் பார்க்கக்கூடாது. அன்னதானத்தை என்றைக்கும் குறை சொல்லக்கூடாது. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பகவான் நம்மளை சோதிக்கிற இது விஷயங்கள் நிறையா வந்து நம்ம கண்டதை கழித்தை தின்றுருப்போம். கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா உள்ளவே இருக்கும். நூலுசா சாப்பிட்ருப்போம், அந்த இதை சாப்பிட்ருப்போம், சைவத்தை சாப்பிட்ருப்போம், அசைவத்தை சாப்பிட்ருப்போம், என்னெல்லாமா சாப்பிட்ருப்போம். ஆனால் நீங்கள் வந்து மக்கள் அனைவரும் ஒரே சாராராக இருக்கக்கூடிய இடம் அன்னதான கூடம். அங்கே பணக்காரனுக்கும் அதுதான், ஏழைக்கும் அதுதான், நடுத்தர வர்க்கத்தனுக்கும் ஒரே இடம்தான்.
பணக்காரன் வந்துட்டானா அவனுக்கு தனியாக இலை போடுறது கிடையாது. அது சமபந்தி போஜனம் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமானது அன்னதானம். அந்த அன்னதான கூடத்தில் நாம் கண்டிப்பாக சாப்பிடும்போது பெருமாளே நம்ம கூட இருந்து சாப்பிட்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா அவருக்கே அதுதான் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நாம் வந்து மனசார சாப்பிட்டு அதை ஏற்றுக்கிட்டு ஒரு பருக்கையை கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் கூட வாங்கிக்கலாம், ஆனால் எதையுமே இலையில் மிச்சம் வைக்கக்கூடாது. அன்னத்தை மிச்சம் வைத்தால் உனக்கு அன்னதோஷம் ஏற்படும், அன்னத்தை குறை சொன்னாலும் அன்னதோஷம் ஏற்படும். நம்ம வீட்டிலையே வந்து நம்ம வீட்டில் ஒருத்தங்க சமையல் பண்ணுறாங்க சாப்பாடு இருக்குது அப்படின்னா அதில் வந்து உப்பு பத்தலை, காரம் பத்தலை, இது பத்தலை, அது பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கே மனசு வெறுத்து போயிடுவாங்க. என்றைக்காவது சொல்லலாம், தினசரி சொல்லக்கூடாது. முதல்ல இருக்கிறதை கொண்டு நாம் சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும். அன்னதானத்தில் கண்டிப்பாக நாம் வந்து எத்தனை பேர் போயிருந்தோமோ நம்ம ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் போயிருந்தாலும் அங்கே கூட்டு போய் ஒரு வேளையாவது சாப்பிட வேண்டும். திருப்பதி வந்து இன்னொரு விஷயம் கோலாகலமாக இருக்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த நினைவு நாட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்துடுச்சுன்னா எல்லாருமே பணக்காரனாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிச்சைக்காரன் அப்படின்னா அது சனிக்காரகத்துவத்தில் வரும். திருப்பதி ஃபுல்லாகவே சுக்கரனோட காரகத்துவத்துலேயும் குருவோட காரகத்துவத்துலேயும் புதனோட காரகத்துவத்துலேயும் வரக்கூடியது. அதனால் அங்கே பிச்சைக்காரர்களே இருக்க மாட்டாங்க, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது போய் மற்ற ஊர்லலாம் நம்ம வந்து மடிப்பிச்செல்லாம் எடுக்க முடியும், திருப்பதியில் எடுத்தோம்னா நம்மளை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கீழே போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லை வந்து ஜெய் அந்த அவங்க தேவஸ்தானம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருமே அங்கே போய் பிச்சையே எடுக்க முடியாது. பிச்சைக்காரர்களை பார்க்காத ஒரு கோயில்னா திருப்பதி தான். அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இடம், ஏன் வந்து எவ்வளவு 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 போட்டாலும் வந்து அங்கே வந்து லட்சோப லட்சம் மக்கள் போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு குபேர இதுனே இருக்குது, பட்டயம்னே இருக்குது. குபேரனுக்கு வந்து பெருமாள் தன் கைப்பட எழுதி கொடுத்த கடன் பத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பு தகடில் எழுதி கொடுத்துருப்பார். இந்த கலிகாலத்தில் நீங்கள் என்னுடைய கடன் அனைத்தையும் என்னுடைய பக்தர்கள் வந்து அவங்க கட்டி தீர்த்துருவாங்க அப்படின்னு. இவங்க வந்து அது எப்போமோ வந்து இதாயிடுச்சு. ஆனால் வந்து பெருமாளுக்கும் குபேரனுக்கும் உள்ள அக்ரிமெண்ட்டு என்ன அப்படின்னா, அந்த இதில் என்னைக்கு வந்து அவர் முழுசாக அவருடைய கடன் நடைபெறுதோ அன்றைக்கி அவர் திருப்பதி விட்டு வைகுண்டத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிறது. அதனாலேயே இவங்க அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டாங்க. அது ஆக்சுவலாக வந்து அடைபட்டு விட்டுடுது. இருந்தாலும் அவங்க இன்னும் அடைபடாத மாதிரியாக ஒரு இதாக தான் வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா பெருமாள் போயிட்டார்னா அப்புறம் திருப்பதியில் யார் இருக்குது? அங்கே சாமி இல்லாமல் நம்ம அங்கேருந்து என்ன போய் பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அது அதுவும் இருக்கின்றது. நாம் அந்த தேவஸ்தான போர்டில் நமக்கு ஒரு நல்ல ஆள் பழக்கங்களுக்கு இருந்ததுன்னா நாம் போய் நேரடியாக அவங்ககிட்ட போய் கேட்டு அதை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க. அந்த காலத்தில் அதை வந்து கோயிலில் வந்து ஒரு இடத்துல வந்து மக்கள் பார்வைக்கு வைத்திருந்தார்கள். இது வந்து இப்பொழுதெல்லாமல் வந்து அந்த வராக கிணறு பற்றின விஷயங்களும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த குபேர பட்டயத்தை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கடங்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த குபேர பட்டயத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்கனாலே போதுமானது, அதை தொட்டு கும்பிட்டாலே போதும், அவன் கடன் எல்லாம் சுவாக ஆயிரும், கடன் காணாமல் போகும். கடன் அடைச்சி பெரிய அளவுக்கு அவர்கள் செல்வந்தராகிறதுக்கு மிகச்சிறந்த கோயில் வந்து திருப்பதி கோயில். ஏன் அப்படின்னா பக்தர்கள் வந்து அவரவர்கள் வந்து தங்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அந்த முடி காணிக்கைக்கு கூட ஒரு வந்து ஒரு கதை உண்டு. பரந்தாமனுக்கு வந்து ஒரு அடிபட்டுரும் அந்த இடத்துல வந்து அவருடைய இதுக்கு வந்து அந்த ஒருத்தன் வந்து ஒரு இடையன் வந்து அங்கே சீனிவாச பெருமாள் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இருக்கும்போது அந்த மாடு வந்து அந்த இடத்துல வந்து மட்டும் ஒரு புத்தாக இருந்து இவருக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவன் அந்த மாட்டை அடிக்க வந்தப்போ அது மாடு விலகி போயிடும், இவர் எந்திரிச்சிருவார், இவர் தலையில் அடிச்சிருவான், அதுலேருந்து ரத்த ரத்தமாக இதாகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தேவி வந்து அவங்களுடைய கூந்தல்லேருந்து கொஞ்சம் எடுத்து பெருமாளுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சொட்டையான மாதிரி இருக்கிறதுனால முடியை கொடுப்பாங்க. அப்போ அந்த அம்மாவுக்காகத்தான் அதை வந்து என்னுடைய கலியாலத்தில் என்னுடைய பக்தர்கள் அனைவரும் முடி காணிக்க கொடுக்கறது எல்லாமே உன் கூந்தல் வந்து இதாயிரும். ஏன்னா அந்த அம்மா பேருந்து அந்த கூந்தல் தான் அழகு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ராஜ்குமாரோ இல்லை என் டி ராமராவோ ஒரு படத்தில் வந்து தெலுங்கு படத்தில் அப்படியே நடித்து அந்த சீன் வந்து சமீபத்தில் தான் நானே பார்த்தேன். அதை பார்த்து தான் எனக்கே அந்த விஷயம் தெரியும். அற்புதமான ஒன்று. அதை என்னுடைய டைம்லைனில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலை பற்றின முழு விவரம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா போனோம், திருப்பதி போயிட்டு வந்தேன் அப்படின்னு இல்லை. திருப்பதினா என்ன, திருனா என்ன? திருனாலே நிறைய பேருக்கு தெரியாது. திருனா சுக்கரன், பதினா கணவன் அல்லது ஒரு நம்மளுடைய ஆஃப் அப்படிங்கிற மாதிரியானது, பாதியில் ஒரு இது மாதிரியானது தான் அது, உறைவிடம்ங்கிற மாதிரி தான். அப்போ சுக்கரன் உறைவு இருக்கும் இடம், சுக்கரனோட இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திருங்கிற ஆரம்பிக்கிற பேர் எல்லாமே வந்து ரொம்ப அளவு வந்து கவனிக்கத்தக்க ஊராக இருக்கும். அங்கே நிறையா வந்து பணம் புழங்கக்கூடிய இடமா இருக்கும். லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் அதிகமாக இருப்பார்கள். திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, இன்னும் வந்து திருப்பதி, இப்படி நிறைய ஊர்கள் இருக்கு. திருநாளே வந்து அந்த காலத்தில் வந்து மதிப்பு மிக்க மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் இன்னொரு பெயர் தான் திருமகள் அப்படிங்கிறது தான் மகாலட்சுமியோட பெயர். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த திருப்பதியை பொறுத்தவரைக்கு இது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பின்னாடி இருந்து இந்த ஆகாச கங்கை இதெல்லாம் கூட வந்து இப்போல்லாம் பிற்பாடு தான் வந்து அதை பற்றின பிரபலமானதுக்கப்புறம் தான் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடங்களுக்கும் போய் வாருங்கள். நிறையா விஷயங்கள் அங்கே திருப்பதியில் இருக்குது. முக்கியமாக வந்து கொங்கணரோட அருள் நிறைந்த இடம். 18 சித்தர்கள் ஜீவசமாதியும் நீங்கள் தேடி செல்ல வேண்டும். அதில் வந்து கொங்கண சித்திர பற்றியே நம்ம வந்து நிறையா பேசலாம். கொங்கண சித்தர் வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் சேரணுமா, தங்கம் நிறையா வரணுமா, தங்கம் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும்னா கொங்கண சித்திரத்தை பிடிச்சாதான் வரும். அதுக்குன்னு சில ஆலயங்கள்லாம் இருக்குது, சில கோயில்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.